ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கணித பாடத்தை வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ, கணித பாடத்தில் சுருக்குதல் பகுதிக்காக நான் உங்கள் சதீஷ். இது ஆல்ஃபா கோச்சிங் சென்டரின் பதிவு. ஸோ, இதில் சுருக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 893 ப்ளஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 இன்டூ 786. ஸோ, இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு தான் இப்போ நம்ம இங்கே ஆன்சர் சொல்ல போகிறோம். ஸோ, லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான ஐடென்டிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா here a is equal to, if you write a is equal to 893 and b is equal to 786 அப்படின் சொல்லிக்கலாம். சோ, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we know that the identity is for a plus b the whole square and a minus b the whole square divided by ab அப்படின் சொல்லிக்கலாம். சோ, இப்போ இந்த வினாவை வந்து பாக்கும்போது நமக்கு a plus b the whole square மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏபி. ஸோ, இதை நம்ம சால்வ் பண்ணாலே இந்த வினாவிற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இஃப் யூ ரைட் என்னன்னு சொல்லிக்கலாம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அண்ட் தென் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை ஏபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ, அப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷனை நம்ம இங்கே ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபிரைட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2ab டிவைடட் பை ஏபி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ, அப்போ இங்கே பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் தென் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ, ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ab டிவைடட் பை ஏபி அப்படின்னு சொல்லிக்கலாம். 4ab டிவைடட் பை ஏபி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது 4 டைம்ஸ் ஆஃப் ஏபி இஸ் டிவைடட் பை சிங்கிள் டைம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னா, இஃப் யூ ரைட் இங்கே 480 ஏவோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 இன்ட்டு